இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டிவிட்டி. ரெஸ்டிவிட்டிக்கு இன்னொரு நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் நமக்கு ஆறுன்னு தெரியும். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெஸ்டிவிட்டியோட சிம்பிள் வந்து ரோ. இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணி என்ன அர்த்தம் அப்படின்னா வேல்யூ, அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ரோ. அப்போ என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லு ஏ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்எல்ஏ ஆர் வந்து என்ன அர்த்தம், அந்த டயாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆருக்கு எல்லுக்கு இடையில் டிக் அடிச்சிருப்பேன், அதை இது சப்போர்ட் பண்ணும். ஆர்ஏ இது வந்து அகைன்ஸ்டாக இருக்கும், இதான் மீனிங். அப்போ என்ன மீனிங், ரெசிஸ்டன்ஸு எல் ஆர் ப்ரொபோஷனல் எல் பை ஏ, அதாவது ஆருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எல், இன்வெர்ஸி ப்ரொபோஷனல் ஏ. இதை ஈக்குவலாக மாற்றும் போது ரோன்னு எடுக்கிறோம் பாரு, அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. இதில் அப்போ என்ன அர்த்தம், எல்லுக்கு ஏக்கு நான் வேல்யூ ஒன்று ஒன்றுன்னு அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ரோ ஈக்குவல் டு ஆறுன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதை வச்சு அழகாக நீ மீனிங் பண்ணலாம். அப்போ எல்ஏன்லாம் ஒன்று தானே அப்ளை பண்ணோம், இப்போ அழகாக மீனிங் பண்ணலாம். ரோனா என்ன அர்த்தம், ரெசிஸ்டிவிட்டி. ஈக்குவல் டு ஆரா, ஆரை என்னன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ். நல்லா கேட்டீங்க, இதுதான் நான் மைண்ட் டயக்ராம்னு சொன்னது. அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு அழகாக டிஃபைன் எழுதலாம். ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆர்னா ரெசிஸ்டன்ஸா, ரெசிஸ்டன்ஸ். எங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸு, எலக்ட்ரோலைட்டில் ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸு. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில் எலக்ட்ரோலைட் இருக்கா அதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு அர்த்தம். அதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டு கன்ஃபைன்டு பிட்வீன் டூ எலக்ட்ரோட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஹேவிங், எது எதுக்கு நீ கொடுத்த, எல்லுக்கும் ஏக்கும் யூனிட் கொடுத்தியா. அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹேவிங் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஏனா ஏரியா, அதனால கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அண்ட் எல்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸு, ரெண்டு எலக்ட்ரோட் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ ஆர் செப்பரேட்டட், அதுக்கு தான் செப்பரேட்டடுங்கிற வேடிங், பை ஏ யூனிட் டிஸ்டன்ஸ். அதில் ரேஷியோ எல் பை ஏ கான்ஸ்டன்ட், அதை வந்து செல்ஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை தானே உனக்கு ஒன்று ஒன்றுன்னு வேல்யூ கொடுத்தது, அதுதான். அப்போ ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு சொல்லுவோம், ஓம் மீட்டர். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்னா ஓமு, ரெசிஸ்டிவிட்டினா ஓம் மீட்டர். இதே விஷயத்தில் தமிழ் மீடியம் அப்படி, இதை வந்து என்ன சொல்லுவோம், மின்தடை எண், அதுக்கு இன்னொரு பெயர் நியம மின்தடை. அப்போ ரோ, இதே தான் மூணையும் கம்பேர் பண்ணி ஆறு எல்லு ஏ ப்ரொபஷனல்னு சொல்லியிருப்பாங்க, ஆர் ப்ரொபஷனல் எல்பை ஏ, அதே தான் நான் சொன்னது தான் ஆர். இங்கே எல்லுனா என்ன அர்த்தம்னா ரெண்டு மின் முனைக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்ன அர்த்தம், குறுக்கு பரப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த குறுக்கு பரப்பு கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த எலக்ட்ரோடு இருக்குல்ல அதாவது மின்புனை, அதை வந்து வெண்டக்காய் மாதிரி கிராஸில் கட் பண்ணோம்னு வச்சுக்கோ, அதான் யூனிட் ஏரியா. அதை வச்சு இங்கே கால்குலேஷன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ ஆர் ப்ரொபஷனல் எல்பை ஏ, ஆரை ஈக்குவல் டுன்னு மாற்றினா அப்படின்னா ரோ, அதுதான் எல்பை ஏ. அந்த ரோக்கு தான் வந்து இங்கே மின்தடை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மின்தடை எண்ணுன்னு மென்ஷன் பண்ணும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே தான் ரோ ஈக்குவல் டு ஆரா. அப்போ என்ன அர்த்தம், இதில் எல்ஏ, இதில் தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டேருந்தே வந்துடும், இதுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தேன், பரப்பளவு ஒன்று யூனிட் ஒன்றே ஒன்று கொடுத்தோன்னா எல்லு ஒன்று கொடுத்தோன்னா அதை தான் இங்கே சொல்லியிருக்கான், ஓரளவுக்கு குறுக்கு பரப்பு மற்றும் ஓரலகு நீளத்திற்குள் அடைபட்ட மின்பகுளி கரைசலின் மின்தடை என வரையறுக்கப்படுகிறது. இப்படித்தான் இந்த இப்படித்தான் வரையறுத்திருக்காங்க, எதை நியம மின்தடைய. அப்போ இதில் எல்பை ஏங்கிறது தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா களம் மாறிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அலகு ஓம் மீட்டர்.